இஃப் 60% ஆஃப் ஏ ஈக்குவல் டு 30% ஆஃப் பி, சரிங்களா? அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 40% ஆஃப் சி, அந்த சி ஈக்குவல் டு எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ, தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் டேஷ். இதில் மூணு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கொடுத்ததுலேருந்து என்ன கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொடுத்ததை எழுதிக்கலாம். இங்கேருந்து போடுறேன், 60% ஆஃப் ஏ ஈக்குவல் டு 30% ஆஃப் பி. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நான் கண்டுபிடிக்கிறேன், சரிங்களா? இப்போது பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு பை ஹண்ட்ரட்னு போடணுமா? 60/100 இன்ட்டு ஏ. இந்த பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு பை ஹண்ட்ரட்னு போடணுமா? இன்ட்டு பி. இப்போ இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம், 0 கேன்சல் பண்ணிடலாம், 3 1s are 3, 3 2s are 6. இந்த பக்கம் மீதி இருக்கிறது 2a, இந்த பக்கம் மீதி இருக்கிறது பி மட்டும்தான். இப்போ அடுத்து, இவ்வளோ பெருசாக இருந்தது இப்படி சுருக்கிட்டோமா, இப்போ அடுத்தது போக போகிறோம், இது முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது பி இருக்க இடத்துல 40% ஆஃப் சி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிக்கு பதிலாக 40% ஆஃப் சி போட போகிறோம். ஸோ இந்த பிக்கு பதிலாக 40% ஆஃப் சி. ஓகே, மறுபடியும் என்ன சொல்லியிருக்கேன், இதை சுருக்கிட்டே வரணும், இல்லைனா இங்கே டேரெக்டாக போட்டுடலாம். இந்த சி இருக்க இடத்துல என்ன போடலாம், இந்த சி இருக்க இடத்துல இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ போட போகிறோம். ஸோ 2a ஈக்குவல் டு 40%னா 40/100 இன்ட்டு சி இருக்க இடத்துல எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ, சரிங்களா? இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ 2a ஈக்குவல் டு 40/100 இன்ட்டு x/100, எக்ஸ் பர்சன்டேஜ்னா x/100. ஏ கேன்சல் ஆகிடும், ஏ வேண்டாம் விட்டுருங்க, 2 மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ பண்ணுற ஒரே மிஸ்டேக்கு, இவ்வளோ நேரம் இப்படி 100 100 கேன்சல் பண்ணோம்ல, இங்கே அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, இன்ட்டு இருக்குது, மறந்துடாதீங்க. நான் எப்போ அந்த மாதிரி நேராக கேன்சல் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், ஈக்குவல் டு இருந்தால் மட்டும்தான் இப்படி நேராக கேன்சல் பண்ணலாம், இன்ட்டு இருந்துச்சுன்னா மேலே கீழே தான் கேன்சல் பண்ணணும், மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ நான் இப்போ இந்த 0 0 கேன்சல் பண்ணிட போகிறேன், 2 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன், 2 1s are 2, 2 5s are 10. இப்போ மீதி இருக்கிறது என்னென்னா, இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 2 x 2x, 5 x 100 500, சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா இது எல்லாத்தையும் அந்த மாதிரி கொண்டு போங்க. எப்படி கொண்டு போகணுன்னா, லெஃப்ட் சைடில் 2 மட்டும் இருக்குது, கீழே இருக்க 500 அந்த பக்கம் வந்தால் மேலே வந்துடும், மேலே இருக்க 2 அந்த பக்கம் வந்தால் கீழே வந்துடும். இப்போ என்ன வரும், 2 அப்படியே போட்டுக்கிறேன், 2 x 500 by 2 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 500 கிடச்சிருக்கு. ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர், சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான், 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அதனால் க்வெஸ்சன் படி அப்படியே தொடர்ச்சியாக பண்ணணும். ஒரே கான்செப்ட் தான், 100/100 போட மறந்துடக்கூடாது. சிம்பிளிஃபை பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ராங் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.